கார்த்திக். எந்த ஊரு? ஓடக்காஞ்சப்பட்டி. ஓடக்காஞ்சப்பட்டியா? ஆமாங்க. உன் ஊர் பேருக்கும் உன் பேருக்கும் சம்பந்தமே இல்லையே. செல்லம், புரோக்கர் புண்ணிய கோட்டி வந்திருக்காரு. அம்மா, கார்த்திக்னு இவனை எனக்கு நல்லா தெரியும். மேல பெண்ட் ஹவுஸ் வாடகைக்கு கொடுக்கறீங்களா? ஏப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவனை கேட்டா நீ பதில் சொல்றியா? சரி சொல்லையா. ஆயிடுச்சுங்க. எத்தனை பசங்க இருக்காங்க? சாந்தி முகூர்த்தமே நடக்கல. என்னைய அது? இந்த மாநகரத்துல வீடு கிடைக்கலன்னு வீட்டுக்காரியா ஊர்லயே விட்டுட்டாங்க. ஆமாங்க. ஐயோ பாவம். பாவம் இல்லங்க, புண்ணியம். நீங்க மட்டும் வீடு கொடுத்தா அந்த கணகாரியத்தை உங்க கையாலேயே செஞ்சு வச்சிரலாங்க. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன சாட்சி? அது உள்ள அடுப்புல கூட்டு தீஞ்சிக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பாருங்க. சாட்சி என்ன இருக்கு? பொண்ணா இருந்தா தாலிய காட்டுவா, பாவம் பையன் இல்லையா எதை காட்டுவா சொல்லுங்க. சாட்சினா அதையா? போட்டோ கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். போட்டோ பாக்கறேன். இருக்குங்க, இதாங்க. சரி, சூப்பரா இருக்கு சார். பையனுக்கு என்ன ட்ரெயின் கொடுக்கணும், ஹீரோவா வில்லனா? சார், ஹீரோவா தான் சார் ஆகணும். ஹீரோ ஆகணும்னா 100,000 ரூபா ஆகும். கொடுத்துருக்க சார். சார், ரொம்ப அதிகம். ஒரு 50 ரூபா தரேன் சார். சார், 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வில்லனா தான் சார் ஆக முடியும். அவன் ஏற்கனவே வில்லனா தான் சார் இருக்கான். அப்ப வில்லனாக்கிருங்க. வில்லனா இருந்தா பப்ளிக் சப்போர்ட் கிடைக்காது சார். ஹீரோவா இருந்தா தான் கட்சி ஆரம்பிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு சிஎம் ஆகணும்ல. ஓஹோஹோ, அப்ப நீண்ட கால திட்டத்தோட தான் பையனை ஹீரோ ஆக்க துடிக்கிறீங்க. ஆகிர வேண்டியதா? நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியுதுடா. கட்டிக்கினவன் விட்டு புட்டான், வெச்சிக்கினவன் செத்து புட்டான். ஆளுக்கு என்ன சொன்னேன்? ஃபீலிங் வேணும்டா, ஃபீலிங். சரி, விக்ரம் இருக்கார்ல விக்ரம், அண்ணிய மட பாத்தீங்க இல்ல? ஆமா. அது அம்பி கேரக்டர். அம்பி கேரக்டர் எங்க ட்ரைனிங்? எங்க? தோ தர்மல. அதே படத்துல ரெமோ கட் வரும். ரெமோ கட் அது கே ட்ரைனிங். எங்க? இதோ தர்மல. அஜித் வரலாறு படத்துல சும்மா சலக்கு 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 நடப்பாரு. அதே கே ட்ரைனிங். அது எங்க? தோ மேலதான். ஏ சார், இதெல்லாம் உடுங்க சார். நம்ம சூப்பர் ஸ்டார் கரெ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சந்திரமுகி படம் பாத்தீங்கல்ல? அதுல லக்கலக்கா லக்கலக்கா லக்கா. அதை கேட்ட நீங்க மேலையா? இல்ல சார், எல்லாம் கீழே சார். சார், இங்க கீழதான் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், ப்ளூ ஸ்டார், மெகா ஸ்டார், எல்லா ஸ்டார் உருவான சார். இதெல்லாம் பேப்பர்ல வரவே இல்லையே சார். வரணுமா? எப்படி வரணுமா? அதனாலதான் சார் அவங்க எல்லாம் ஏன் மேலையும் இன்ஸ்டியூட் மேலையும் தனி மரியாதை வச்சிருக்காங்க. ஏங்க, இங்க வாங்க அப்பா. நீங்க நீங்க படிக்கிற அந்த கார்த்திக் கிட்ட என்ன சொல்றது சார்? அவரை ட்ரெயினர் கிட்ட அனுப்பு. நீ யாரு? நான் தான் கார்த்திக், ஓடக்காஞ்சப்பட்டி. நான் தான் சார் கார்த்திக். இடியட், நீ ஒரு ஆபீசர், ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர். இப்ப நானு ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட். என்ன இன்ட்ரகேட் பண்ணி ரகசியங்களை வெளியே கொண்டு வரணும். பிச்சு உதறேன் சார். பிச்சு உதறனா பத்தாது. பர்ஃபார்மன்ஸ் இங்க இருந்து வரணும். எங்க இருந்து? இங்க இருந்து இப்படி 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 வெளியே வரணும். அங்க இருந்து வந்தா வாந்தி ஆயிடும் சார். அடச்சே, எவ்வளவு கீழ இருந்து வருதோ அவ்வளவு சூப்பரா இருக்கு என் பர்ஃபார்மன்ஸ் சார். இன்னும் கீழ இருந்து வந்தா மோஷன் வந்துரும். எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம், சொல்றத செய். இத சொல்ல வேண்டியவன் நான். இவன் ஒருத்தன். அதாவது இப்ப எடுக்க போற சீனுக்கு இவர் தான் டைரக்டர். ஓஹோ. யா, யூ சி, இவன் ஸ்டூடண்ட், ஐ அம் ட்ரைனர், யூ டைரக்டர். ஜஸ்ட் யூ சே ஆக்ஷன் அண்ட் கட், தட்ஸ் ஆல். யா யா யா, ஓகே. இத பார், ஆக்ட் செய்யும் போது டென்ஷன் ஆக கூடாது. டைரக்டர் கட்னு சொல்ற வரைக்கும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே சார். நான் சொன்னா கூட ஸ்டாப் பண்ண கூடாது. ஓகே. 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 ஆக்ஷன். ராகுல், விக்ரம் சிங் ராகுல். ஏய், எப்படா இங்க வந்த? நீ பொறக்கிறதுக்கு முன்னால. ஏய், இந்த விக்ரம் சிங் ராகுல் கிட்டயே ஜோக்கா? சொல்லுடா, நீ எந்த டெரரிஸ்ட் குரூப்? மாலும் நகி. மாலும் நகியா? அது எங்கடா இருக்கு? மாலும் நகினா தெரியாதுன்னு அர்த்தம்யா. டேய்,
தெரியாது 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 தெரியாதியா ஐயோ அது நடிப்பு நிஜமா அடிக்கிறா வலிக்குதியா சொல்றா சொல்லுடா இன்னும் அடிக்க மாட்டேன் கட்டுலையா கட்டல மாட்டேன் கராத்தே குங்ஃபு மொத்தம் யூஸ் பண்ணேன் தொலைடா நில்லு நில்லு டேய் நில்றா நிக்க மாட்டேன் நான் ஒரு நாள் உன்னை விட மாட்டேன் டைரக்டர் வேற கட்டல மாட்டேங்கறானே நெஜ போலீஸ்ரா பாத்து ஓட்டேன் இந்த போறோம் அதான் காப்பாத்த போறோம் புளிய மரம் மேடம் மேடம் இந்த பக்கம் தாடி வச்சு கேடி ஒருத்த வந்தா பாத்தீங்களா மாலும் நகி மாலும் நகி ஐயோ பாத்துட்டாங்க மாயமா மறைஞ்சிடுறாங்களே யார் யார ஷூட்டிங் வெளிய அனுப்புங்க வெளிய அனுப்புங்க ஹீரோ வர நேரத்துல ஏன் கூட சேர்த்துக்கிட்டே போங்க அனுப்புங்க டோயா உங்களுக்கு தனியா சொல்லுமா ஷூட்டிங் இருக்கியா அது இருக்கு உனக்கு இல்ல பா மம்மி மம்மி பர்ஸ் மம்மி சார் உங்க பர்ஸ கீழே போட்டுட்டு போறீங்களே சார் ஆமா விழுந்துருச்சா thank you ma thank you thank you na edukla sir en paiyan da eduthu kudutan is it ha very good boy what's your name 11a 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 pera katta bus number solra adu bus number illa sir avan peru adu dhaan enna ma idu 10 11 nu peru adu illa sir engalukku 13 pasanga 13 pasangalukkum per vecha nyabam vechikka mudiyadhu nu enga veettukara dhaan ella pasangalukkum name ku badala number ye vechitaar அப்படியே இருந்தாலும் 10 11 12 தான் நம்ம வரணும் இது என்ன 11 ஏ அது 11வது அப்பறந்தது ரெட்ட குழந்தைங்க சார் 11 ஏ இங்க இருக்கா 11 பி வீட்ல இருக்கா அடி சார் ஓகே பையா ரொம்ப நல்லா பண்ணே டேய் பையனுக்கு சாக்லேட் கொடுங்கடா சார் நீங்க நல்லா பண்ணீங்க 10 10 10 30 வருஷமா இந்த ஸ்டுடியோக்கு வந்துட்டு இருக்கயா காலையில வருவா ராத்திரி போய்டுவேன் காலையில வருவா ராத்திரி போய்டுவேன் நீ வந்தா நிக்க உனக்கு மேல தாளலாம் கொட்டி பூர்ணகுமார் மரியாதை கொடுத்து நெத்தியில போட்டு வச்சு கூட்டி போவாங்களா இவ்ளோ சூப்பர் பர்சனாலிட்டி என்ன ஒரு ஃபிகரியே உள்ள விட மாட்டேங்கறான் எதுக்காக ஏஞ்சு பார்த்தா இது ஃபிகர்னு சொன்னீங்களே ரொம்ப ஏத்தப்பதான்டா உனக்கு வந்து இப்படி உட்காரு நிலம் வச்சிருக்கே ஸ்ட்ரைட்டா ஊருக்கு போ ஹை 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 அப்படின மாடு ஓட்டி வியாபாரம் பண்ணியா சார் ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க நீங்க இனி எப்பவும் சந்திச்சா பேசாதீங்க நீங்க நமக்கு சம்பந்தம் இல்ல நான் ஹீரோ ஆகுற வரைக்கும் ஊருக்கு போறது இல்ல சவாலஞ்ச் சார் சவாலஞ்ச் இன்டர்வல் வரைக்கும் சவாலஞ்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கும் க்ளைமாக்ஸ்ல டோல் கிழிஞ்சு போடும் 10 10 10 30 இயர்ஸா இங்கேயே இருக்கேன் இந்த சீல என்னால நடிக்க முடியாது சார் ஏமா வாட் இஸ் திஸ் சார் இது தெரியாதா பலாபலம் நீங்க என்ன சார் சொன்னீங்க தொப்புள்ள பல உருட்டலாம்னு சொன்னேன் அதுக்காக இவ்ளோ பெரிய பலாபலமா சார் அண்ணாச்சி பல உருட்டுமா ரெண்டும் முள்ளதா சார் இது சின்ன முள்ள அது பெரிய முள்ள ஓ முள்ளு குத்து முள்ள இதெல்லாம் உருட்டினா தொப்புள் தொப்புளா இருக்காது சார் கப்ல கப்ல மாடாத ஆ செண்டிமெண்ட் அட்டச் பண்ணிட்டியே ஆ ஒன்னு பண்ணலாமா பலாப்பழம் சொல்ல இருக்கல அத உருட்டுமா தேங்க்ஸ் சார் ஐ அம் ரெடி சார் ஏப்பா அந்த பலாப்பழம் தர்த்து சொல்ல எடுத்து வைங்க நான் வீட்ல போய் சாப்பிட்டு வந்தறேன் ஏப்பா செல்வா வா போலாம் சார் லைட் பண்ணு இல்ல இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் வா ஏ நீ போ முன்னாடி ஏமா பத்தலாம் எவனுமே நம்ப முடியல யோ எதுக்கே வர நான் சாப்பிட போறியா போ அப்புறம் அந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த பக்கம் போகாத போ போயா சீக்கிரம் போயா சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சான்ஸ்லா என் அசோசியேட் பாருங்க நான் சாப்பிட போறேன் நாங்க சான்ஸ் கேட்டு வரல சார் என்ன இவரு உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தாரான்னு கேக்குறதுக்காக தான் வந்தோம் பாருங்க சார் யோ இவனா இவனை பார்த்தா கொன்னு விடுவேன் போகையா ஏய் எட்ரா காரே ஏன்டா இப்படி திட்டிட்டு போறாரு ஏன் கோவப்படுறாரு இவன் என்ன செஞ்சா ஒண்ணுமே புரியலையே வந்துடுறானுங்க ஆல்பத்தி
ஆர்டிஸ்ட் சம்பளத்துக்காக வீட்டை வித்தேன், ஷூட்டிங் செலவுக்காக காட்டை வித்தேன், பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்காக நகரட்டெல்லாம் வித்தேன். எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? ஆனா படத்தை மட்டும் விக்க முடியல. பின்ன எதுக்காக இன்னொரு படத்தை ஆரம்பிச்சீங்க? அப்பதானே நான் தம்முள்ள பாட்டின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நினைப்பாங்க. புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுங்க. அதே கதை தான், உட்டாலும் க்ளோஸ் உடலேனாலும் க்ளோஸ். யார் நீங்க? நேர உள்ள வரீங்க? இந்தாலே உங்கட்ட சான்ஸ் கேட்டு வந்தானா? ஆமா, யார் இவன்? எல்லாரும் இவனை தேடிட்டு வரீங்க. எல்லாரும் வந்தாங்களா? யார் வந்தாங்க? ஒரு பொண்ணு வந்து இவனை தேடிட்டு போனாயா? பொண்ணா? எப்போ வந்துச்சு? இப்போதான், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. டேய், அந்த போட்டோ கொடு. இந்த பொண்ணா? இதே பொண்ணு தான், இதே பொண்ணு தான் தேடி வந்தா. எங்க இருந்து வந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பா. ஆளு கொடு. நமக்கு முதலிரவா? எங்கிட்டே நக்கல் பண்றியா? உள்ள போய் பாரு, உனக்கே புரியும். சிச்சி, உங்க வைஃப்க்கு எனக்கு என்ன முதலிரவு? முதல்ல இந்த கடிஜோக்கெல்லாம் விட்டுட்டு உள்ள போ. முதலிரவு யாரு கூடன்னு உனக்கே தெரியும். வாங்க போலாம். அங்க பாரியா, கரெக்டா 8:20 முகூர்த்தம். அது வரைக்கும் பொறுமையாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன நினைச்சுக்க, என்ன மாதிரியே ஆக்ஷன்ல இறங்கு, அடிச்சு தூள் கிளப்பு. இந்த ஜபத்தை கொண்டு குறைச்சல இல்ல எனக்கு. என்னால ஈடு கொடுக்க முடியாது. எச்சுமே மேடம், ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அந்த புரோக்கர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி இந்த வீட்டை வாங்கி கொடுத்தான். அந்த ஓனரோ எனக்கு சம்மந்தம் இல்லாத உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டான். நிஜமா ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அது சரி, நீங்க யாரு? ஹா, யுவா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேனா? முன்ன எந்த புரோக்கர் இங்க கூட்டிட்டு வந்தாரோ அதே ஹவுஸ் புரோக்கர் தான் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்தா இந்த ஹவுஸ் ஓனர் இவ்ளோ கிராண்டா ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ என்ன செய்யலாங்கற? சம்சாரம் பண்ணலாம். வீட்டுக்காரங்களோட எண்ணத்துல நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதுக்காக கொஞ்ச நாள் நாம ஒரே ஃபிளாட்ல இருப்போம். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நான் ஒப்புக்க மாட்டேன். சரி, மொத்த மேட்ரியும் ஹவுஸ் ஓனருக்கு சொல்லிடுறேன். ஆண்டி, சிரிக்கி, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு கோபம்? நீ என் கூட இருக்கறேன்னா நான் வேணாம் பண்ண. இரு தம்பி, வரையோ. என்ன சார்? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஏ, வீட்ல நடக்கிற முதல் சுபகாரியம். அதுக்கு காலிக்காரங்களுக்குலாம் ஞாபகத்துல இருக்கிற மாதிரி சின்ன அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்கேன். நீ உள்ள போய் ஆரம்பியா. என்ன சீக்கிரம்? என்ன? ஹலோ, ஏய், உன்னதான். ஏய், என்னது? ஸ்ரீராமா கேபிள் டிவி காரங்க சார், உங்க வீட்டு ஓனரே உங்க ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ ரைட்ஸ் எங்களுக்கு வித்துறார் சார். வீடியோ ரைட்ஸ்? ஆமா சார், இப்போ உங்க ஃபர்ஸ்ட் நைட் காலி ஃபுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம் சார். பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு சார். லைட்ட மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. யோண்டா பேமானி கூப்பிட்டீங்க சார். கல்யாணங்களை வீடியோ எடுக்கிற மாதிரி சாந்தி முகூர்த்தங்களையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சீங்க சார். இது காஸ்ட் கேமரா சார். ஐயோ, ஐயோ, ஃபர்ஸ்ட் நீங்களே பாத்துக்கோங்க சார். அம்மா, ஐயோ. நித்யா, நான் ஹீரோ ஆகணுங்கிறது என் வாழ்க்கை லட்சியம், என் குறிக்கோள், எனக்கு எல்லாம். அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன், எந்த அவமானத்தையும் தாங்குவேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கை லட்சியத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீ தடையா இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நினைவுல வச்சுக்க. நிஜமா ஓகேவா சார்? ஐயோ, உனக்கு இந்த சினிமா ஃபீல்ட் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். மொத்த செலக்ஷனும் கோ டைரக்டர் தான். நீ ஓகே ஐடியா, நான் சொல்றேன், நீ வா. வாயா? ஆமா, ஜேபில் எவ்வளவு இருக்கு? அது இந்தாங்க. நாளைக்கு காலையில் இங்க வந்துரு. நாளைக்கே வா. நாளைக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போதியா? சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார்.
சார் 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 என்னயா இந்த ஜோபில இன்னும் 50 ரூபாய் வந்திருக்கு சார் வெச்சுக்கங்க ஆட்டோக்கு வெச்சுக்கயா பரவாயில்லை சார் நான் நடந்தே போய்க்கிறேன் வர சார் கார்த்தி நீ ஹீரோ ஐயா எனக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கார்த்தி ஹீரோ ஹீரோ ஐயா நான் நம்ம நம்பப்பா கார்த்தி நிஜமா ஹீரோ ஐயா கார்த்தி கார்த்தி ஹீரோ ஆகிரா எனக்கு தெரிஞ்ச நீ ஆவ யாவன்னு டேய் மாப்ள அடிச்சு தூள் கலவடா என்ன டைரக்டர் சார் நெக்ஸ்ட் பிளானிங் என்ன டான்ஸ் மாஸ்டர் டேட்ஸ் ஓகே ஆயிச்சு சார் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க வணக்கம் சார் நாளைக்கு ஃபைட் சீன் சார் கோயம்பேடு மார்க்கெட்ல இப்படி வா பர்மிஷன் வாங்கியாச்சா வாங்கியாச்சுங்க வணக்கம்ங்க ஏய் நீ என்னடா இங்க எழுந்திரு எழுந்திரடா வாடா இங்க தின்னு ஏய் சீக்கிரம் ஆட்டம் இன்னொன்னு வைங்க சார் டேப்போ பரவாயில்ல நம்ம ஹீரோ மட்டும் முக்கியம் ஏய் யார் நீ யூனியன் கார்டு இருக்கா கார்டா எதுக்குங்க கார்டு இல்லாம எக்ஸ்ட்ரா வேஷம்லாம் பண்ண கூடாது நான் எக்ஸ்ட்ரா இல்லங்க இந்த படத்துக்கு ஹீரோ நான்தான் என்னதே நீ ஹீரோவா ஏய் ஹீரோவாடா நல்லா வந்தங்களா ஹீரோவா ஹீரோ ஹார்வர்ட் போடாதீங்க வாடா போ போ கெட்ட காலி பண்ணு ஆதிச்சங்கயா சரியா அங்க எல்லாரும் நான் ஹீரோனா சிரிக்கறாங்க சார் இந்த படத்துக்கு நான்தானே ஹீரோ என்னதே நீ ஹீரோவா யாரையா சொன்னதே நீங்களே தான சார் சொன்னீங்க நானா எப்ப சார் நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க தான சொன்னீங்க இத பாரியா 6 மணிக்கு மேல கோட் போடுறேன்னா என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது ஏயா சார் சொல்லியா சொல்லியா சொல்றேன் சார் ஏயா புத்தி கித்தி இருக்கயா செகப் தோல் இருக்குன்னு ரயில் ஏறி வந்தறதா போயா போ ஏயா காடி இல்லாம நடிக்க வந்தியா ஆமா உன்னை யாரையா ஸ்டுடியோக்குள்ள விட்டுதே போயா வெளிய விஜயகாந்த் மாதிரி இருக்கான் ஆமாக்கா ரொம்ப நல்லா இருக்கான் இதுல எப்படி இருக்கான் பாரு அக்கா இதுல சரத்குமார் மாதிரி இருக்கான் களத்தூர் கண்ணம்மா கமல் மாதிரி இல்ல ஆமாக்கா இவனை மட்டும் சினிமால சேர்த்து விட்டா பெரிய ஹீரோ ஆயிடுவாங்கக்கா அவையொட்டி சேத்து ஓட்டம் போட்டி இப்பொழுது நடைபெறுகிறது ஓடக்காஞ்சவண்டி கிராம பொதுமக்களே ஒவ்வொரு ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அம்மன் திருவிழாவையொட்டி சேத்து ஓட்டம் போட்டி இப்பொழுது நடைபெறுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு அம்மன் கோவில் அறக்கட்டளை சார்பாக ₹5000 பரிசு காத்திருக்கிறது இப்பொழுது போட்டி துவங்குகிறது கிராமவாசிகளே உங்கள்ல யாராவது இவளோட டான்ஸ் ஆட முடியுமா யாரும் இல்லையா இருக்கா கவுண்ட் ரே இவதா நீதான் கூடா விடுங்க கூடாடா இங்கே சாயாது பச்சி உள்ளி குச்சி உன் பாச்சா எங்கிட்ட பலிக்காது நடிச்சா போ சடிச்சா
அவள் துடுவேன் ஓம் பேக்ரவுண்ட் குதிச்ச என்ன எதிர்ச்ச நான் திறந்துடுவேன் ஓ சீக்ரெட்ட சபடால் நடிக்கிற பேச்ச விடு சவாலுக்கு நீ பதில கொடு சவாலுக்கே ஒரு சவால நான் என் திறமைய காட்டட்டுமா நடிகர் செந்தில் டைரக்ட் பண்றாரா? ஆமா, முதல் படம் நம்ம ஊர்ல தான் முதல் ஷூட்டிங். யார் ஹீரோ? யாரோ புதுமுகம் போல இருக்கு. புதுமுகமா? ஆமா, சினிமால நடிக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டிருந்தானே கார்த்திக். அவன் போய் ஏதாவது வேஷம் வாங்கி நடிக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஏதாவது வேஷம்லாம் என் தம்பி செய்ய மாட்டான். அவன் ஹீரோ.
ஹீரோவ தான் செலக்ட் பண்ணிட்டாங்களே பண்ணிட்டா என்ன இந்த நேர கார்த்திக் அங்க தான் இருப்பா அகத்தானே குத்தாதே குத்தாதே நீ என்ன எப்படியாவது டைரக்டர் இம்ப்ரஸ் பண்ணி அவன் ஹீரோ ஆயிடுவான் பாரு ஏய் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது ஏண்டா உனக்கு எதுக்குடா குடுக்கணும் கிஸ்தி அப்புறம் என்ன டயலாக் எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர் பாய்ச்சினாயா உனக்கு எதுக்குடா வரி டாய் டாய் டேய் பானர் மேன் வியாபாரம் பண்ண எங்க தேசத்துக்கு வந்து எங்களையே மோசம் செய்றீங்களா உங்களை அங்காங்கமா கண்ட துண்டமா பீசு பீசா வெட்டி காக்காக்கு போட்டி என் பாரத மாதா மானத்தை காப்பாத்திக்கிறேன்டா நல்லதுதானா எப்படி சூப்பரா சார் சார் என் ஆக்டிங் எப்படி இருந்தது சார் டேய் கட்ட வருங்கடா தம்பி சார் சினிமாவுல ஏதாவது சின்ன கேரக்டர் வேணுமா அதெல்லாம் வேணாம் சார் ஹீரோ விஷயம் ஹீரோவா நீயா டேய் என்னடிங்க வா வர சார் என்ன கட்டி போட்டு ஹீரோ சன்ஸ் வேணுமா உன்னை கொன்னுட்றேன் ஏ அடிக்கிறீங்க இவ ஒரு சினிமா டைரக்டர் கிட்ட பண்ணா அவர் நல்லவரா இருந்ததனால சரியா போச்சு அந்த ஆளு போலீஸ்க்கு போயிருந்தா இவ இன்னர கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பா ஐயோ என்னடா அது அதெல்லாம் இல்லக்கா நான் பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ அவர் கிட்னாப் பண்ணல நடிச்சு காட்டி படத்துல வேஷம் கேக்கலாம் தான் அப்படி பண்ண வேஷமா அப்ப உனக்கு இன்னும் அந்த சினிமா பைத்தியம் போலையா அது ஒண்ணு பைத்தியம் கிடையாது என் வாழ்க்கையோட லட்சியம் நான் எப்படியாவது ஹீரோ ஆக போறேன் ஆ ஹீரோ ஆசையில போனவங்க எல்லாம் சென்னையில பரதேசிகளா தெரிஞ்சிட்டு இருக்காங்க உங்க கண்ணுக்கு தோத்தவங்க மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க என் கண்ணுக்கு ஜெயிக்கிறவங்க தான் தெரியறாங்க சீ உருப்படாதவன நீ இந்த ஜென்மத்துல தேற மாட்ட நீயோ ஏதோ ஒரு நாள் அந்த சுப்ரஜ் மாதிரி இதே ஊர்ல பிச்சை எடுக்க போறடா தருதல தருதல டேய் கார்த்திக் மனசு விட்றாத நீ கண்டிப்பா பெரிய ஹீரோவா ஆக தான் போறே கபடி 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 கார்த்தி கார்த்திக் குளிக்கறியா இவ செத்தா கார்த்தி 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 ஏய் என்னடா உனக்கு பிலிம் இன்ஸ்டிட்யூட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கடா அக்கா எனக்கு பிலிம் இன்ஸ்டிட்யூட்ல சீட் கிடைச்சிருக்கு இத பாரு அப்படியா என்ன ஆச்சுடா இன்ஸ்டிட்யூட்ல சேர லட்ச ரூபாய் கட்டணுமாக்கா அவ்வளவு ரூபாயா தியேட்டர்ல சினிமாக்கு போறதுக்கு 30 ரூபாய் கேட்டா கூட தர மாட்டாரு இப்போ எப்படிடா இந்த ஜென்மத்துல நான் நினைச்சது நடக்காது டேய் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரிடா நான் சொல்றேன்டா கேரண்டியா நீ பெரிய ஹீரோ ஆவடா உன் மூஞ்சிய கொஞ்சம் காட்டு நீ பெரியவனா ஹலோ வாட் வான்ஸ் யூ மேடம் இங்க உஷா வீடு தெரியுமா உஷாவா பிடி உஷாவா இல்ல இல்லடா பிடி உஷா இல்ல எஸ்பி உஷாவா மேடம் ஸ்டூபிட்ஸ் இந்த ஊர்ல சிங்காரவேலு பொண்ணு இருக்கால அவ என் கூட படிச்சவ இதே உங்க கூட படிச்சவளா அவ அமெரிக்கா போய்ட்டாலடா இவ்வளவு அமுக்கிடுவோம்டா அவங்க அமெரிக்கா போய்ட்டாங்களே அமெரிக்கா போய்ட்டாளா நான் இங்கே இருந்து அவளை பார்க்கணுமே காசு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல இந்த ஊர்ல ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்லுங்களேன் ஹோட்டல் 1 மினிட் மேடம் தங்குமே தங்குமே உன்னை ஹீரோ ஆக்குற தனலட்சுமி லேண்ட் ஆயிடுச்சுடா என்ன சொல்ற அங்க பார் அடேங்கப்பா அவ நிஜமாவே நம்ம லட்சுமி தேவிடா
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஹோட்டல் ஒண்ணுடா. நம்ம ஊர்ல ஹோட்டல் எங்க இருக்கு? நம்ம ஊர் எல்லையில உஷா அவங்க பங்களா இருக்குல்ல. இருந்தா பா, இவ ஃப்ரெண்ட் உஷா அமெரிக்கா போயிருக்கா அவங்க அப்பா அம்மாவோட. இன்னும் ஒரு மாசத்துக்கு வரமாட்டா, அது வரைக்கும் இந்த பொண்ணு அங்கேயே வச்சுக்குவோம். வச்சுக்கிறதா? அந்த வச்சுக்கிறது இல்லடா, இந்த பொண்ணு அங்க தங்க வச்சு நமக்கு தேவையான காசை கறந்து கூடா. இதான் சொல்லுவாங்க, டிரை த ஹே வென் சன் ஷைன்ஸ். அப்படின்னா காத்து இருக்கும் போதே தூத்திக்கும் அர்த்தம். ஆமா, அந்த பங்களாவுக்கு சாவி அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ல. இதுல ஏதோ நீ யோசிக்காத. இங்க பாரு, நீ அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஏரி குளங்கள்லாம் சுத்தி காட்டி அம்மன் கோயில் சிவன் கோயில் எல்லாம் காட்டிட்டு வா. அதுக்குள்ள நாங்க ரெடி பண்றோம். வர மேடம். மேடம், ஹோட்டல் ரெடி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் கார்த்திக்னு நேர்மையானவன், இவன் கூட போய் ஊரை பாத்துவாங்க. ஏய் வாடா, போலாம் ஹோட்டல் ரெடி பண்ணுவோம். வாங்க. இதா மேடம் எங்க ஊர்ல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல். ஏன் அது ஆச்சாரப்படி தீப ஆர்த்தி தட்டுல ஏதோ கொஞ்சம் பணம் வைக்கணும். ஓ, அதானா? அதேதான். ஓகே. நடங்க நடங்க வாங்க நடங்க. வாங்க வாங்க, இந்த 18 பட்டியிலே இதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். சூப்பரா இருக்குங்க. இங்கிலீஷ்காரன் கட்டினது இப்ப கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. எங்க அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ங்களா? எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இது ஏதோ வீடு மாதிரி இருக்கே. ஆனா இது வில்லேஜ் இல்லீங்களா? இங்க ஹோட்டல்ஸ் எல்லாமே வீடு மாதிரி தாங்க இருக்கும். ஓஹோ, வாங்க பெட்ரூம் காட்டுறேன். பின்ன போகாம நான் ஒருத்தி இவ்ளோ பெரிய பங்களால இருக்க முடியுமா? இங்க ஸ்டாஃப் எங்க? வேலைக்காரங்களா? எல்லாரும் இங்க இருக்காங்க மேடம். இவன் பட்டல், பட்டல் வாட்ச்மேன். அப்படினா நீங்க? நான் இங்க மேனேஜர். ஓ, ஓகே गाइस, ரொம்ப டயர்ட் ஆயி போயிட்டேன். 1 hour கழிச்சு சூடா காபி குடுங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. டேய் டேய் டேய், ப்ளீஸ் டா, நான் ஹீரோ ஆகணும்னா நான் பட்லர் ஆகணும், நான் வாட்ச்மேன் ஆகணும். வேற வழி இல்லடா, ப்ளீஸ் டா. சரிடா, தலை எழுத்து. தேங்க்ஸ் டா. இப்போ ஒரு குக் வேணுமே எனக்கு. 1 சமைக்க மாட்டேன், எனக்காக மட்டுமே சமைச்சுக்குவேன். மாமா பிளீஸ், அம்மா செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா அப்பாவுக்கு நீ தானே பண்ணி வச்ச. நான் ஒன்னும் விரும்பி சமைக்கல. சமையக்காரைய வச்சு அவளோட ஜூட்டி விட்டு வந்து என்ன சமைக்க விட்டா உங்க அப்பா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ற? ஒரு 15 நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு வச்சுக்க, நான் ஒரு ஹீரோ ஆயிட்டு உனக்கு ஒரு பார் வச்சு கொடுத்துறேன். உன் கண்ணுக்கு நான் பிராந்தி விக்கிற மாதிரி தெரியறனா? விக்கிறதுக்கு இல்ல, உள்ள உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு. தண்ணி போறவன் எவன் பேச்சை நம்ப மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர் தரேன். நீ போய் சொல்ற, கொடுக்கறவன் அந்த எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வரலன்னு யார் சொன்னாங்க? பாப்புல குடி, இன்னி லேத்து நான் உன் குக்கி, இனிமே ஏத்த போற கிக்கு. இது ஏதோ பண்ட மாற்று முறை மாதிரி இருக்கு மேடம். காஃபி மேடம், காஃபி நல்லா இருக்கா? கிக்கேறிச்சா? கிக்கேறதா? காஃபி பிடிச்சிருக்கான்னு? பிடிச்சிருக்கு. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ வெரி மச். வெரி மச் இல்ல, வெரி மச். அதா கெட் லாஸ்ட். இந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா? ஆஹா.
ஒரு நாள் நான் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணதுக்கு 100 ரூபாயா பரவால இது வெறும் காபி பில் மட்டும் மேடம் வாட் சிங்கிள் காபிக்கு 100 ரூபீஸா ஆமா மேடம் வேலக்காரங்க நிறைய மெயின்டனன்ஸ் அது கொஞ்சம் கூட ஆகுது மெயின்டனன்ஸா ஓ மெயின்டனன்ஸா இந்த வாட்டி காபிக்கு மட்டும் பில் போட்டுடு வா இந்த 1 ரூபாய் எதுக்கு மேடம் டிப்ஸ் டிப்பா थैंक यू மேடம் லுக் நீ இங்கிலீஷ்ல பேசாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஏ மேடம் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும் இல்லையா தமிழ் கத்துக்கலானதா சரிங்கம்மா அம்மா அதா மேடம் சாரி அம்மா நீங்க தான் இங்கிலீஷ் பேசாத நீங்கல ராமாய ராம பக்தாய மேடம் மேடம் என்ன மேடம் ரெண்டு நாள் வரைக்கும் பூவும் மொட்டும் எந்த ஊர்லயும் கிடைக்காது மொத்தத்தையும் நாங்க அள்ளிட்டு வந்துட்டோம் இவ்ளோ பூ எதுக்கு மாலை கட்டிறதுக்கு சரி அவங்க அவங்க பூவை அவங்களே கட்டுங்க ஹதசி புஷ்ப சங்காஷம் ஹாரனோபுர சுஷோபிதம் ரத்னகம் கடகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்
சிக்கன் குழம்பா கப கபக்குது. இது ஒரு புடி பிடிக்கணும்னா நாலு சொட்டு நாக்கல வேணும். தங்கத்தேரே சீர அடிச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் அக்கா. மாமா பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுறா. நமக்கு தெரியாமல் ஏதோ இங்க சதி நடக்குது. கண்டுபிடிக்கிறேன் இந்த சிக்கன் குனியா சீக்கிரட்ட கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு பூத் பங்களாக்குள்ள என்ட்ரி கொடுக்கறா? நீ கோடு போட்டா நான் ரோடு போடுவேன். ஏங்கிட்டியவா? கதவு தரடா டேய். ஏடா இவ்ளோ லேட்? லேட்னடா. என் மாமனுக்கு டவுட் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டான். ஆஹா, இங்க இல்லடா. வயல்ல இருக்க பூத் பங்களால வச்சு லாக் பண்ணிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. எங்க மாமா அந்த இடத்த விட்டு நகர கூடாது. அது எங்க கிட்ட விட்டுற? மங்களாக்குள்ள இருந்துல பாத்ரூம்ல இருந்து கூட வெளில வர முடியாது. முதல்ல போய் அத செய்யடா. சூடு என்ன பண்றோம்னு. மர்ம குகையில விழுந்த மாதிரி இருக்கு. வெளியில போக என்ன வழின்னு தெரியலையே. நான் எதுக்கு வந்தேன்? இங்க என்ன நடக்குது? டைம் இப்ப என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. கோழி குழம்புக்கு இவ்வளவு கஷ்டமா? வருஷா வருஷம் இந்த அமாவாசை அன்னைக்கு சந்திரமுகி இங்க வர்றதோ வந்து அவ காதலனோட டான்ஸ் பண்றதோ அந்த ராஜா வந்து நல்லா அவளை உசுப்பி விட்டு அவ கைக்கு கிடைக்காம ஓடி போறதோ அதுக்கப்புறம் அந்த சந்திரமுகி இங்க எவன் கிடைச்சாலும் அவனை மென்னு தின்னு துப்புறதும் வழக்கமா போச்சு. அப்போ இன்னையில இருந்து நம்மோட ஆடுறதுக்கு நாலாவது ஆளு வரப்போறான் இல்லையா? ஆமா கடவுளே, இன்னைக்கு ஒரு ராத்திரி சந்திரமுகிய வேற லொகேஷனுக்கு டைவர்ட் பண்ணிடு சாமி. இன்னைக்கு சந்திரமுகி கையால சாக போறவன் இன்னும் வரலையே. ஏன் வரல? இது வந்திருக்குதே. அப்போ பேட்டு கீழே சூக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கு. தெரியாம இங்க வந்து பாட்டிக்கிட்ட. நரபலிக்கு நேரம் ஆயிடுச்சு. சந்திரமுகி
கலா 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 சந்திரமுகி இவனை என்ன செய்யலாம் சாவடி சாவடி என்ன இல்ல இவனை சாவடி ஐயோ என்ன பூத்து பூத்து பகியும் நீ இங்கே இருக்க ஆமா மாமா நாத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு இன்னும் சாப்பிட வரல அதான் வெயிட் பண்ற ஆமா உன் தம்பி கூட சுத்திட்டு இருக்காளே புதுசா ஒரு பொண்ணு அவ யாரு என்ன விஷயம் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ராஜுவும் ஹரியும் அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசினது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சு அவங்க பேசினதை பார்த்தா அவளுக்கு தெரியாம பண விஷயத்துல ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுதா இது அந்த பொண்ணு மூலமா வெளியே தெரிஞ்சா கார்த்திக் பேர் ரிப்பேர் ஆயிடும் பாத்துக்கோ அப்படி ஒண்ணும் நடக்காது அது எப்படி உறுதியா சொல்ற நேத்தி கார்த்திக் ஷர்ட்டை வாஷிங்க்கு போட்டப்போ அவன் பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு அதுல நித்யா கிட்ட வாங்கின கடன் தேதி வாரியா எழுதி வச்சிருந்தான் உடனே நான் அதை நித்யா கிட்ட கொண்டு போய் காட்டி எந்த நம்பிக்கையில நீ இவ்வளவு கடன் கொடுத்தேன்னு நான் கேட்டேன் அதை படிச்சு பார்த்துட்டு இதுவரைக்கும் கார்த்திக் என்னை ஏமாத்தி பணம் வாங்குறதா நினைச்சேன் ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு நேர்மையானவர்னு இனிமே அவருக்கு நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் சந்தோஷமா கொடுப்பேன்னு சொன்னா அப்படியா மாமா வந்துட்டாரு சரி நானும் கிளம்புறேன் சசி இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கார்த்திக் உனக்கு மட்டும் தம்பி இல்ல எனக்கும் தம்பிதான் தேங்க்ஸ் சொல்றா கனகராஜ் இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல ஒரு ஏடிஎம்ல இருந்து நித்யா பணம் எடுத்திருக்காமா கோயம்புத்தூர் கேண்டா போனாவ அங்க அவளுக்கு யார் இருக்கா தெரியலமா இப்பவே போங்கடா அந்த ஏரியா முழுக்க அலசி பார்த்துட்டு அவ எங்க இருந்தாலும் சரி உடனே தூக்கிட்டு வாங்க போங்க சரிமா நான் எத்தனை பேருக்கும் முத்தம் கொடுத்தி எனக்கே தெரியல என்ன எத்தனை பேர்களோ அள்ளி அணைச்சா கணக்கும் பார்க்கல அப்போ முழுசா எனக்கு மூணு வயசு பாட்டு வந்தாலும் பழசு அடிச்சுக்க முடியாதுங்க பாத்தீங்கல்ல ஆமாமா பார்த்தேன் பார்த்தேன் எங்க ஊருக்கு புது படமே வருது இல்லங்க ஓடி தேஞ்ச அப்புறம் தான் இருங்க சைக்கிள் எடுத்து வந்துறேன் டேய் வாங்கடா டேய் அங்க பாறா ஆமாண்டா அந்த ஹீரோயினை விட இந்த ஹீரோயின் நல்லா இருக்காடா ஆமாமா ஐயோ ஆக்சன் சாங்ஸ்
கிடலாம்
ஒட்டு செடி போல் ஒட்டிக்கிடலாம். ஒரு இதழ் ஒரு சுவை, மறு இதழ் மறு சுவை, இரு இதழ் அறுசுவை விருந்தா. ஒரு விழி மயக்கது, மறு விழி இழுக்கது, இரு விழி ஹெவனுக்கு வழியா. உன்னை ஏன் நினைச்சு மனசு தின விடுக்குதடி, அதுக்கும் மருந்து இருக்குது தொட்டு தடவிடவா. வோல்டேஜி கையை வச்ச அடிச்சதையும் ஷாக்கு. இந்த ஜில்லாவிலேயே இதுதாங்க ரொம்ப பெரிய கோவில். இந்த கோவில கிமு 1991ல கஜினி முகமது கட்டினாரு. கஜினி முகமதா? ஐயோ, இவ கஜினி முகமதுக்கு சொந்தக்காரியா இருப்பாளோ? எனக்கு சாரி, கஜினி முகமதுனா சோழ சேர பாண்டியங்க ஆற்காடு நவாபு அவங்க தாங்க. அவங்க தான் இந்த சிவாலயத்தை கட்டின கேரக்டர். கான்ட்ராக்டர். ஐ சீ, உங்களுக்கு ஹிஸ்டரி ரொம்ப டச் இருக்குன்னு நினைக்கிறேன். யா யா, என்ன கிராதகா இத பாருமா, இவளுக்கு உருப்படாதவங்கள தர யார் கூட டச் கிடையாதுமா. என்னடா, நானும் பாத்துட்டே இருக்கேன், ராமர் கோயில நின்று சிவன் கோயில் சொல்லி என்னங்க ஒரு பொண்ணு சாமி, இந்த பொண்ணை எங்க அதை பாத்தியாடா? பார்க்கல. திவ்யா, இதை வாங்கிக்கலாமா? நீங்க இருக்கீங்களே, இது எதுக்கு? டேய், இந்த பொண்ணு எங்கயாவது பாத்தியா? நான் பார்க்கலீங்க. ஹேய், ஜெயிண்ட் வீல். போனா ஒண்ணும் பயப்படாத, போனா இருடா, ஏறல்ல. எங்க இங்க ஒரு பொண்ணு இருந்தாள். எங்க பாக்கலீங்க? நித்யா, இங்க தான் இருந்தா. ச்சே, போடா, தெரிஞ்சுடா.
இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் நீங்க? ஏன் இருட்டில் உட்கார்ந்துருக்க? திருவிழால இருந்து என்கிட்ட ஏன் சொல்லாம வந்த? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? யார் அவங்க? அவங்க வண்டி ரிப்பேரா? ராத்திரி எங்க போவாங்கன்னு நான் தான் பின்னாடி படுக்க சொல்லிட்டேன். தெரியாது உங்களுக்கு ஷெல்டர் ஏன் கொடுத்த? அவங்க ஒண்ணு திருடங்க இல்ல, படுத்துக்கோ. கார்த்திக், சரி உனக்கு அவ்வளவு பயம் தான், நான் வெளில படுத்துக்கிறேன், நீ உள்ள படுத்துக்கோ. சரியா? டேய் வா பேசாம. விடுங்க, என்ன விடுங்கடா. காபத்து வந்துரும், நாம இங்க இருக்க கூடாது. ஏடா அவ என்னடா சொல்லாம கொள்ளாம புஸ்னு மாயமாயிட்டா? நமக்கு சொல்லிட்டு வந்தால சொல்லிட்டு போறதுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்டா சொன்னா? அது சரி, இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பில் போட்டு எவ்வளவு கறந்தோம்? 50000 ரூபாய் ஆச்சுடா. இன்னும் 50000 ரூபாய் இருந்தா நான் சென்னைக்கு போய் ஹீரோ ஆயிடுவேன். 50000? இதுக்கு மேல 50000னா எப்படிடா? அதுதான் எனக்கும் தெரியல. நான் ஹீரோ ஆகுற அதிர்ஷ்டம் எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல போல இருக்குடா. மனசுல வலி இருக்கிறப்போ கண்ணுக்கு தூக்கம் வராது. வா, இந்த நகையை வச்சுக்கோ. எதுக்குக்கா? அம்மா எனக்கு இதை கொடுத்தாங்க. இது உனக்கு உபயோகப்பட்டுச்சுன்னா அம்மா ஆத்மாக்கு சாந்தி, என் மனசுக்கு சந்தோஷம். என்னடா யோசிக்கிற? கண்டிப்பா நாளைக்கு நீ ஒரு பெரிய ஹீரோ ஆக போற. நாளைக்கு நீ ஹீரோ ஆனதும் இந்த மாதிரி 10 மடங்கு எனக்கு வாங்கி கொடு. இன்னொரு ஜென்மம் இருந்தா உன் குழந்தைய பிறக்கறேங்கா. டேய் கோயில்ல தேடுங்கடா. ஜெய 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 ராம, அஞ்சனை மைந்தனே அதிரூப சுந்தரனே. அந்த இந்த பொண்ண பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க பாத்த? அதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணும் எங்க ஊரை சேர்ந்த கார்த்திக்ங்கிற பையனும் கோயிலுக்கு வந்திருந்தான். அவன் எங்க இருக்கான்? பயப்பட வேண்டாமா, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன பேசணும்? இது கார்த்திக் தோட்டம் தானே? ஆமா. கார்த்திக் யாரு? என் தம்பி. நீங்களா யாரு? நாங்க கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ்மா, கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். அவர் கோயம்புத்தூருக்கு வந்தாருன்னா எங்களை பார்க்காம வரமாட்டாரு. இங்க ஒரு நல்ல நிலம் வேணும்னு கேட்டிருந்தோம், எங்க ஊருக்கு வாங்க காட்டுறேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு போனோம், தோட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. கார்த்திக் இல்லைங்களே, எங்க போயிட்டாரு?
சென்னைக்கு போறேன்னு கிளம்பிட்டா. இப்ப 5 மணி ட்ரெயினுக்கு போறா. இப்ப போனா பாத்துறலாம்ல? ஆ, பாத்துறலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். டேய் வாடா. தேங்க் யூ மேடம். கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்க்கலையே. வெச்சுக்கோனா, சென்னைக்கு போனா செலவுக்காகும். எடுத்துக்கடா. அண்ணா, நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சென்னைக்கு வந்து அந்த ஹீரோ எங்க ஊருக்காரர்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும்னா. கண்டிப்பா ஆகலனா உன் கொடல ஊறிடுவேன். சரி கண்ணா, நான் கண்டிப்பா பெரிய ஹீரோவா ஆவறேன். சரியா? சரி சொல்லலாம். சூப்பர். அதோ பச்சை கொடி காட்டிடா, ஏறா. சரிடா, நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்கண்ணா. பை. சரிடா, நான் அப்பப்ப போன் பண்றேன். அக்காவுக்கு சரியா தெரிஞ்சுக்கறோம். ஜாக்கிரதடா. போன் பண்றா. வரேன்டா. வரேன். பைடா. தேங்க்ஸ்டா. வரேன். பைடா. கார்த்திக், இந்த நேரத்துல வீட்டுக்கு வராம எதுக்கு இங்க இருக்க? என்ன விஷயம் கார்த்திக்? நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் நித்யா. என் வாழ்க்கைய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்ன இது? நீயா இப்படி அழற? என்னாச்சு கார்த்திக்? என்ன கார்த்திக், இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இப்படி கவலைப்படுறியே? நான் எதுக்கு வந்தனோ அதை சாதிக்க முடியாதுன்னு தோணுது நித்யா. அதுக்குள்ள அவசரப்படுறியே கார்த்திக். இப்ப உள்ள ஹீரோஸ் எல்லாம் முதல்ல நிறைய கஷ்டப்பட்டவங்கதான், எத்தனையோ விதத்துல அவமானப்பட்டவங்கதான். இத பாரு கார்த்திக், வெக்கப்படுறவன், அவமானத்தை பொறுத்துக்க முடியாதவன் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஹீரோ வேஷங்கிறது பிளேட்ல வச்சு கொடுக்கற தாம்பூலம் இல்ல கார்த்திக், அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும். உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. கோவில் படிக்கட்டுல இருக்கிற ஒரு கல்ல ஒரு நாள் கடவுள் விக்கிரகத்துக்கிட்ட கேட்டுச்சான், நீயும் கல்லுதான், நானும் கல்லுதான், என்ன மிதிக்கிறாங்க, உன்னை துதிக்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு. அதுக்கு விக்கிரகம் சொல்லுச்சு, பைத்தியக்காரி, என்ன உடம்பெல்லாம் உளி வச்சு சுத்தியல் அடிச்சாங்க, எத்தனையோ சுத்தியல் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கௌரவம் கிடைச்சது, இப்ப என்ன பூஜிக்கிறாங்கன்னு. அந்த கடவுளுக்கே அவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த கௌரவம் கிடைச்சது கார்த்திக். இனி மனுஷங்க நாம எங்க? கார்த்திக், அவமானப்பட்ட இந்த இடத்துலயே நீ ஜெயிச்சு காட்டணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைச்சத கண்டிப்பா சாதிப்ப. தேங்க்ஸ் நித்யா. வா போலாம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஸ்டைலுக்கு நீங்க ஏன் கோஆபரேட் பண்ண கூடாது? நானா? மேடம், ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் கிட்ட கிட்ட வரணும். இடுப்புல கை வை சார். கைய வையா. போய் அங்க உட்காரியா? சீனியர் வந்தா மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? சினிமா சான்ஸ்க்காக வந்திருக்கிய? ஏற்கனவே சொல்லிருக்கல, 10 10 10, 30 வருஷம் அனுபவம். இவனுங்க ஆபீஸுக்கு வர ஒப்பானுங்களை தவிர சான்ஸ் எல்லாம் தரமாட்டானுங்க.
ஆபீஸ்க்கு வர வைப்பானுங்க வேஷம்லாம் தர மாட்டானுங்க இவனுங்க விஷயம் உனக்கு தெரியாது என்னது ஏய் ஸ்பீக்கர் அவுட் ஆ உனக்கு இந்த ப்ரொடியூசர் பத்தி உனக்கு தெரியாது ஆபீஸ்க்கு வர வைப்பான் ஆனா வேஷம் தர மாட்டான் ஏய் ஆ யார் அவன அட பண்ணுதுங்க ஏய் வெளிய போடா டேய் இவனு கல்தா குறா ஓ எந்திரியா இல்ல நான் சும்மா சொன்னியா ஐயோ வணக்கம் சார் வணக்கம் ஒரு டைலாக் சொல்லு நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது ஏய் அது இல்லையா புராண ஸ்டைல்ல ஒரு டைலாக் சொல்லு புராணமா சார் ஆமா ஒரு நிமிஷம் சார் நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியும் எனக்கு தெரியும்டா நெக்ஸ்ட் நீங்க வாங்க சார் அட என்ன சார் வெக்கப்படுங்க போங்க ஏய் கையடுறா பரவாயில்லைங்க சார் இப்படியே பண்ற கையடுறா பரவாயில்லை சார் கையடுறா நீயா ஏய் இவனை வெளிய தூக்கி போடுடா ஏய் போடுடா சொன்னா கேளு சொன்னா கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் ஏய் தள்ளடி வேணா தள்ளடி வியா எத்தனை வருஷம் இருக்கற நீ 2 3 4 எத்தனை 6 6 20 வருஷம் சார் 20 வருஷம் சார் சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்க சார் சார் சினிமா தர வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் எதுவும் வராது சார் மொத்த எல்லாரும் திட்டாங்க சார் நான் நாசமாயிடுவேன் சொன்னாங்க சார் மாமா திட்டாங்க சார் ஊர்ல உள்ளவங்கள வேணான்னு சொன்னாங்க சார் ஆனா நான் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன் சார் சார் பாபா எங்க அக்கா சார் அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அம்மா அவளுக்கு கொடுத்த நகையில எனக்கு கொடுத்தா அம்மா நகையை விட்டுட்டு அங்க யார்கிட்டயும் சொல்லாம நான் இங்க வந்துட்டேன் சார் சார் மொத்த எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்தேன் வெளியத்தில சொல்றீங்களா சார் வெளியத்தில சொல்றீங்களா முடியாது சார் முடியாது சார் சார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா சார் பரவாயில்லைங்களா சார் சார் பாத்தீங்களா சார் ஹாடா இவ்வளவு நேரம் பண்ணது ஆக்ஷனாடா ஆமா சார் சார் இவோ ஓகே நோ ஆ நோவா அவனோனா நீயும் நோவே அது இல்ல சார் ஓகேன்னு நான் தான் சொல்லணும் இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க நீ எனக்கு ஓகே அட்வான்ஸ் கொடுங்க ஓகே ஓகே ஏ ஹலோ இன்டர்வல்ல சேலஞ்சும் இருக்கு கிளைமேக்ஸ்ல சூப்பரும் கூட இருக்கு சொல்ற உத்தரவேலு அம்மா அந்த ஓடக்காஞ்சாப்பட்டி பையன் இங்க இருக்காமா குட் அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணு ஓகேமா கண்டிப்பா அவ அவன் கூட தான் இருப்பான் அவனை கொன்னுட்டாவது அவளை தூக்கிட்டு வாங்கடா சலீம் ஐட்டம் அனுப்புறேன்னு சொன்னியே அனுப்பல பாஸ் அர்ஜுன் கா இருங்க அண்ணே சீரியஸா இறாரு ப்ளீஸ் அர்ஜுன் நில்லுங்க சார் நாளைக்கு விடியறதுக்குள்ள இங்க இருக்கணும் பாஸ் பாஸ் அர்ஜுன் தேங்க்ஸ் அப்ப முதல்ல ஏகே பாடிச்சு பண்ணேன் ஹலோ அக்கா நான்தாக்கா கார்த்திக் நல்லா இருக்கேடா தம்பி அக்கா ஹாப்பி நியூஸ் எனக்கு ஹீரோவா சான்ஸ் வந்திருக்கு நிஜந்தானா ஆமா அப்பா மாமா என் தம்பி ஹீரோ ஆயிட்டா மாமா அப்பா தம்பி ஹீரோ ஆயிட்டா பேசுங்கப்பா பேசுங்கப்பா இல்லக்கா அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு அவர்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டால அதனால கோபம் நான் ஹீரோ ஆகி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஜென்மம் கொடுத்ததுக்கு அவர் காலில் விழுந்து நன்றி சொல்ல போறேங்கா டேய் கார்த்திக் நீங்களா டேய் ராஜா எந்த நேரமும் உன் மேல அதிகாரம் செலுத்த பார்த்தேனே தவிர என்னைக்கு உன் மனசு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணல டேய் என்ன மன்னிச்சிடறா அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க நீ பெரிய ஹீரோ ஆகணும் நான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தெரியணும் அந்த ஒண்ணு போதும்ப்பா என்ன ஆச்சு இறங்க
Congrats! Come on! Thank you.
நடா வாங்க கூட கார்த்திக் 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 அடியோ டேய் அந்த பொண்ண எங்க இழுத்துட்டு போறீங்க டேய் ஓட கஞ்சாம்பட்டி உனக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்ல தள்ளிப்போ டேய் கேட்ட சம்பந்தம் இல்லன்னு சொல்றியாடா டேய் டேய் ம் என்னோட செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி லட்சங்களை செலவு பண்ணி எதுக்கு நான் உன்னை வெளியெடுத்தேன் எதுக்குக்கா நித்யாவை உனக்கு கட்டி வைக்கிறதுக்காக தான் அப்படியா அக்கா ஓ பிளான் சூப்பர் கா ஆமா டேய் இவங்க அப்பன் தான் உயில்ல ஒரு வில்லங்க வச்சிருக்கான் நித்யா கல்யாணம் செஞ்சுகிட்டா அந்த ஆஸ்தி அந்த ஜோடிக்கு தான் எழுதி இருக்கு இப்ப இவ எவனோ ஒரு தெரியாதவனை கல்யாணம் செஞ்சுகிட்டா அந்த ஆஸ்தி எல்லாம் தன்னோட எடுத்துக்கிட்டு ஓடிடுவா அப்புறம் நம்ம பொசிஷன் பிளாட்ஃபார்ம் தான் என்ன அம்மா நோ இதெல்லாம் போய் நெஜம் இவ சொன்னதெல்லாம் நெஜம்
அம்மா சின்னப்போ சாப்பாடு வேண்டானா கொஞ்சி கொஞ்சி ஊட்டி விட்ட பெத்த தாய் இல்லைனாலும் உன் அன்பை பார்த்து நான் எவ்வளவோ பூரிச்சு போயிருக்கேன். ஆனா அந்த அன்புக்கு பின்னால எவ்வளோ விஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தப்பாதுமா, வேற வழி இல்ல. இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஏன் ஆளுங்க? போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? சிந்திக்கிறத நிறுத்திட்டு கீழவா. ஏய், போட கொடுக்குறியா? வாடி, விட்டுருங்கம்மா. அம்மா கேமல இருந்த அன்பெல்லாம் வெறும் நாடகம்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹேய் நித்யா, வந்துட்டியா? வா 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 வா. இந்த கல்யாண டிரஸ்ல நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கல? கல்யாண கடை வந்துருச்சு இல்ல? ஆஹா, என் கல்யாணம், ஓ என் கல்யாணம், ஊருக்கெல்லாம் விருது வைப்பேன். என்கிட்ட கூட சொல்லாம என் சித்தி அவங்க தம்பி கூட எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா என் சித்தியோட ஆளுங்க என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்பதான் உங்க ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு உஷா ஞாபகம் எனக்கு வந்து. ஆபத்துல இருக்கிற வயசு பொண்ணுங்களை ஆதரிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க. அதுல பாதிக்கும் மேல ஆபத்தை உண்டாக்குறவங்களா தான் இருக்காங்க. அதனால எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பயமா இருக்கு கார்த்திக். இனிமே எதுவும் நடக்காது. நாளைக்கு காலைல எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட். எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தா நான் உங்க வீட்டு சேர்ல கூட உட்கார மாட்டேன். டேய் மருத. அம்மா, மரியாதை தெரியாதவங்களோட நான் நேர்ல பேச மாட்டேன். வேலைக்காரங்க மூலமா தான் பேசுவேன்னு சொல்லு. அந்த பொண்ணு யாரு, அவ பின்னாடி யார் யார் இருக்காங்க, எதையுமே தெரிஞ்சுக்காம ஒரு வயசு பொண்ணு அவ வீட்டுல குடி வச்சிருக்காளே, இவளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேளுடா. ஓ, அது நீதானா? டேய், அவ இந்த வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு வீழ்த்துட்டு போங்கடா. டேய், இந்த கேட்ட தாண்டி வெளியே போக முடியாது. ஜாக்கர், ஒரு குரல் கொடுத்தா போதும், இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் இங்க வந்து நிப்பாங்க. உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்கள தானே தெரியும்? எனக்கு கமிஷனரே தெரியும். பாக்குறிய? ஹலோ கமிஷனர் சார், நான் கோல்டன் ஃபேக்டரி ஜெயலட்சுமி பேசுறேன். குட் மார்னிங் மேடம், எனி ப்ராப்ளம்? ஆமா சார், இங்க ஒரு பொம்பளை என் பொண்ணை புடிச்சு வச்சிருக்க ரொம்ப ராங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு ஆள் அனுப்பி அவளை தட்டு தட்டு சொல்லுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். மேடம், அவங்கள்ட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. ஒன் மினிட். உன் ஏம பேசு. என்னடா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? நீங்களுக்கு கார்த்திக், நான் ரெடி. நீ ரெடியா? எதுக்கு? அதென்ன கார்த்திக், ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆக்ட் பண்ண போற.
ना शूटिंग के वरकूडादा अवश्य இல்ல அதில்ல கார்த்திக் வேண்டான்றல்ல ஷூட்டிங் கே இல்ல எந்த விஷயத்துக்கும் வெளிய வராத எதுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்க தேங்க்ஸ் சார் கங்க்ராட்ஸ் யா எதை செஞ்சாலும் எப்பவுமே நான் டிஃபரண்டா தான் யோசிப்பேன் இதுல என்ன சார் அவ்வளவு டிஃபரண்ட் லவ்வா லட்சியமா ஆஹா சூப்பர் டைட்டில் சார் டைட்டில் இல்லையா தீமே இதுதான் ஓ 1 2 3 4 5 ஓகே சார் ஓகே மாஸ்டர் Come on.
கரையும் வெள்ளி பிணையும் உலகி கரையும் மந்தார பூவே உன்னங்கம் வந்தாட தூண்டுது பரவான பஞ்சாங்க பாட்டி வருகிறதா சார் மூர்த்தத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு ஆட கொஞ்சம் இருங்க சார் மேடம் இன்னும் வரல மேடம் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் யார் சார் அவங்க ஆட அவங்க யாருன்றியா அந்த மேடம் நமக்கு லட்சுமி தேவி மாதிரி இல்ல அந்த மேடம் நம்ம சினிமாவை ஆற்காடு சேலம் நல்ல ஏரியாங்க மொத்தத்தையே வாங்கிட்டாங்கல்ல அத்தோட அந்த மேடம் நம்ம சினிமாவுக்கு ஃபைனான்சியர் கூட படிக்காமலே பிசினஸ் ஆயிருச்சு சார் சார் மேடம் வந்துட்டாங்க வணக்கம் மேடம் வாங்க கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறேன் நான் இந்த கேமராவை ஆன் பண்ணனும்னா என் கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல இருக்குங்க மேடம் ஆ கார்த்திக் இங்க வாயா சார் கார்த்திக் நான் சொன்னல இவர்தான் மேடம் நம்ம சினிமா ஹீரோ இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த மேடம் தான் வணக்கம் மேடம் மேடமும் கூட ஏதோ பர்சனலா பேசுறாங்களா அம்மா அந்த ஒயரும் அந்த கலரு அந்த பிசிக்கு ஒரு ஹீரோக்குண்டான எல்லா லட்சணங்களும் உனக்கு இருக்கு தேங்க்ஸ் மேடம் ஆனா உன் கனவு நிறைவேறணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கலா என்ன மேடம் டேய் சொல்லடா இது பாரு டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல அதனால டைரக்டா வந்துடுறேன் உங்ககிட்ட இருக்கா பாரு நித்யா அந்த பொண்ண மரியாதையா கொடுத்துரு நீ ஹீரோ ஆகணும்னா அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைக்கணும் நீ அந்த வேலையை செஞ்சா நாங்க உன் ஜோலிக்கு வரமாட்டோம் நீயும் ஹீரோ ஆயிடலாம் ஏய் ப்ரொடியூசர் சொல்லுங்க ஐயா பாவம் சின்ன வயசு ஏதேதோ நினைச்சுக்கிறான் அவனுக்கு நல்லா சொல்லுங்க இதுல அவன் லைஃப் மட்டும் இல்ல உங்க சினிமா கூட அடங்கி இருக்கு ஏண்டா தம்பி சதாகிற அந்த பொண்ணு கொண்டு வந்து ஒப்படைக்கலாம்ல ஆட ஒப்புக்கு தம்பி இல்லனா நீ இந்த படத்துல இருக்க மாட்ட அம்மா ஒத்துக்குருவாரு நீங்க பேசுங்க நீங்க வாங்க சார் நல்லா யோசிச்சுக்க நீ பெரிய ஹீரோவாய் ஊருக்கு போறியோ இல்ல கேவலம் அந்த பொண்ணோட ஊருக்கு போறியோன்னு டிசைட் பண்ண என்ன அவ்ளோ யோசிக்கிற உன்னை நடக்க வச்சு அடிக்கிறதா நிக்க வச்சு அடிக்கிறதா அடுத்தவங்க சொத்துக்காக ஆசைப்படுற அயோக்கிய பையன்டா நீ உன்கிட்ட என்னடா பேசுறது இங்க பாரு நித்யாவை எதுக்காகவும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நித்யா என் உயிர் நித்யாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் நித்யாவுக்காக நான் உயிரை எடுக்கவும் ரெடி கொடுக்கவும் ரெடி ஏய் முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் என்ன நடக்கும் சொத்த சுருட்டுறதுக்காக நித்யாவை இந்த குள்ள நறுக்கி கூட்டி கொடுக்கறங்கறியே சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை உன்னால என்ன பண்ண முடியும் ஏய் என் நித்யா மேல உன் நிழல் விழுந்தாலும் சரி மூஞ்சி முகரை எல்லாம் சதச்சிடுவேன் எனக்கு வாங்கி கொடு
நித்யா, 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 நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? காலையில ஷூட்டிங் நடந்தது, நான் கனவுல கூட நினைக்கல அவ்வளவு நல்லா நடக்கும்னு. எங்க ப்ரொடியூசர் டைரக்டர் யூனிட் காரங்க எல்லாரும் ஆக்டிங்க பார்த்து ஒரே பாராட்டு. அடச்சே, அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல? ஒரு சீன் சொல்றேன். சீன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் கிட்ட தன் காதல சொல்லணுமா? ஓகேவா? நீ ஹீரோயினா? ஓகேவா? நான் ஹீரோ. நான் வந்து உன்கிட்ட என் மனசுல இருக்கறத சொல்றேன். ஓகேவா? ஓகே. நீனா, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் உனக்கு காதலிக்கிறேன். இத்தனை நாள் நாம சேர்ந்திருந்தாலும் இந்த விஷயத்த சொல்ல முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு கூட சொல்ல முடியலனா இந்த ஜென்மத்துல சொல்ல முடியாது. உனக்காக நான் எதையும் விட்டுடுறதுக்கு தயாரா இருக்க, ஆனா உன்னை மட்டும் விட முடியாது. I love you. I love you, Nithya. I love you, Nithya. சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். டைரக்டர் சார் கட் சொன்னாரா, அங்க எல்லாரும் ஒரே கிளாப்ஸ் அடிச்சாங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பர் எக்ஸ்ட்ரானு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அங்க இருந்தவங்க எனக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. நித்யா, 20 வருஷம் கனவு நிஜமாயிடுச்சு. நித்யா, அம்மா ஆசை நிறைவேறிச்சு. நித்யா, என் அக்கா கோரிக்கையை தீர்ந்துடுச்சு. சந்தோஷமா இருக்க தாங்கிக்க முடியல. ஆனந்தத்தை தாங்கிக்க முடியாம கண்ணீர். ஹலோ, 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 யாரு? அக்கா. டேய் தம்பி, உன் குரல் எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? கனவுங்கிறது நிலையானது இல்ல, கொஞ்ச நேரம் தான் தெரிஞ்சிடுச்சுக்கா. நீங்க எல்லாரும் நான் பெரிய ஹீரோ ஆகணும்னீங்களா? எனக்கு அந்த வாய்ப்பு வந்த மாதிரி வந்து போயிடுச்சுக்கா. கார்த்தி, அங்க என்ன நடந்ததோ விவரமா சொல்லுடா. அக்கா, நான் ஹீரோ ஆயிட்டேன்னு தெரிஞ்சப்போ ஊர்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா இப்போ நான் எதுக்கும் வேலைக்காகாதவனா நம்ம ஊருக்கு வந்து என் முகத்தை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. என் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியலக்கா. நான் தோத்து போயிட்டேன். கார்த்திக், நித்யா, நான் சந்தோஷத்துல. எனக்கு எல்லாம் தெரியும் கார்த்திக். நான் உன் ஷூட்டிங்க்கு வந்திருந்தேன் கார்த்திக். கார்த்திக், உனக்கு அம்மானா இஷ்டமா? ஹீரோ ஆகிறது இஷ்டமா? அம்மாவுக்கு நான் ஹீரோ ஆகிறது இஷ்டம். கார்த்திக், அக்கானா இஷ்டமா? ஹீரோ ஆகிறது இஷ்டமா? அக்காவுக்கு நான் ஹீரோ ஆகிறது இஷ்டம். இஷ்டமா? நீ ஹீரோ ஆகிறது இஷ்டமா?
என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. நித்யா, நாம நாளை காலையில ஊருக்கு போக போறோம். நித்யா, போலாமா? நான் உன் கூட வரப்போறதில்ல. ஏ? என்ன? நீ சினிமாவை விட்டுட்டது எனக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக. நித்யா, இத்தனை நாளா இல்லாத பாசம், நான் யாருனோ என் ஆஸ்தி எவ்வளவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பொத்துக்கிட்டு வந்துருச்சா காத்து? என்ன பேசுறீ? 20 வருஷ வாழ்க்கை லட்சியத்தை பணத்துக்காக விட்டுட்ட, உன்ன நம்ப எப்படி வருது காத்து? நீ உங்க ஊர்ல யார் பங்களாலயோ வச்சு எத்தனையோ பொய்ய சொல்லி என்கிட்ட பணத்தை வசூல் பண்ணலையா? லட்ச ரூபாய்க்காக அத்தனை நாடகம் ஆடினவன் நீ, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள என் ஆஸ்திக்காக தியாகங்கிற சாக்க வச்சு இந்த மாதிரி ஆக்ட் செய்ய மாட்டியா என்ன? இந்த கொஞ்ச நாளா தெரிஞ்சுகிட்ட நீயே என் பணத்து மேல இவ்வளவு ஆசை வச்சா, என்ன 20 வருஷமா வளர்த்து பெரியவளாக்குன என் அம்மா ஆசைப்பட்டதுல தப்பு என்ன இருக்கு? அதான் நான் எங்க வீட்டுக்கே கிளம்பி போறேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி வா. எங்க? ஓ, வீட்ல நானே இறக்கி விட்டுடுறேன். வா. என்ன காப்பாத்துறதுக்காக நீ உன் லட்சியத்தையே விட்டு கொடுத்துட்ட, ஆனா உன் லட்சியத்துக்காக நான் என் வாழ்க்கையே தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் கார்த்திக். Good bye Karthik. Kiri do nyabagangal ninjil ilgindrathi, andha nyabagangal gaayangalal alugindrathi, innulle sandosham nattiyamaadiyathi, andha aagaayathai paadangal. திரும்பி வந்துட்டாள்னா முதல்ல அவ சொத்து எல்லாத்தையும் ஏன் பேருக்கு எழுதி வாங்கிக்கணும். அப்படி வந்தா உங்க தம்பிய தானமா கல்யாணம் பண்ணிக்க போறா, அப்புறம் எதுக்குமா எழுதி வாங்கணும்? நித்யாவுக்கு என் தம்பிய கண்டாலே பிடிக்காது, இருந்தும் என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க ஏன் ஒத்துக்கறா? அந்த பையல பெரிய ஹீரோ ஆக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒருவேளை அவன் பெரிய ஹீரோ ஆயிட்டா இவ என் தம்பிய விட்டுட்டு அந்த பைய கூட போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப என்னதாமா பண்ண போறீங்க? நான் அந்த பையன் நடிக்கிற படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண போறதும் இல்ல, அந்த பையன் இந்த ஜென்மத்துல ஹீரோ ஆக போறதும் இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் நித்யா கேட்டுக்கிட்டு இருக்காமா? என்னால கூட முடியாது நித்யா. I love you நித்யா. I love you. வெட்டுங்கடா அவனே. Oh!
உன் வாழ்க்கைய நாசமாக்க நினைச்சா. கார்த்திக், அம்மா இல்லாத குறை தெரியாம உன்னை உங்க அக்கா எப்படி வளர்த்தாங்களோ, என்ன எங்க அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க. எனக்கு ஊட்டி ஊட்டி தின்ன வச்சாங்க. அந்த தாய ஏன் கண்டு முன்னாலே வேண்டாம் கார்த்திக். அம்மா தப்பு செஞ்சாலும் ஆதரிக்கலாமே தவிர அடிச்சிட கூடாது. வேண்டாம் கார்த்திக். பாத்தியா, நீ அவளுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அவ உனக்கு சப்போர்ட் பண்றா. இதுதான் பாசங்கிறது. உனக்கு நித்யாவோட ஆஸ்தி வேணும், நித்யாவுக்கு உன்கிட்ட அம்மா பாசம் வேணும். எனக்கு நித்யா வேணும், நித்யா மட்டுமே வேணும். இந்த ஆஸ்தி எல்லாம் உன் தலைமையில எடுத்து போட்டுக்கோ. அம்மா நித்யா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வரும். இப்ப ஏன் டைம்? அதிர்ஷ்டங்கிறது தலையெழுத்துல இல்ல, ஒருத்தர் எடுக்கிற முயற்சியில இருக்கு. விடாமுயற்சி தான் வெற்றியை தரும். டைரக்டர் சார், ஷாட் ஓகேவா? ஷாட் ஓகே. ஏ மாப்ளே, அம்மாரி மாமா தட்டம் போடலாமா? ஊரெல்லாம் தச்சும் பாடித்தான் தையாரி தையா, நல்ல சான்ஸ் வந்த தையா. Yeah.